உலகம் இன்றில் கத்தார் நாட்டிலிருந்து வெளியாகும் அல்ஜசீரா அது எந்த செய்தியை பிரதானப்படுத்தியிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் இராணுவத்தினுடைய சமீபத்திய தாக்குதலில் வந்து 52 பாலஸ்தீனர்கள் வந்து பலியாகி இருக்கிறார்கள். இஸ்ரேல் வந்து காசாவில் உடனடியாக போரை நிறுத்த அறிவிப்பை செய்வதற்காக கத்தார் அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதை அங்கிருக்கிற பத்திரிகைகள் வந்து பெரிதாக கவனப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கிலாந்திலிருந்து வரும் தி கார்டியன், அவங்க அந்த பத்திரிகையில் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இங்கிலாந்துக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருப்பது வந்து சட்டவிரோதமான குடியேற்றம் தான். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்துட்டுருக்கு. இங்கிலாந்து அரசினுடைய உள்துறை செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 100 புலனாய்வு அதிகாரிகளை நியமிக்கியிருக்கிறார். அது அந்த சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக. கடந்த திங்கட்கிழமை மட்டும் சிறிய படகுகளில் 200 பேர் இங்கிலாந்துக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டும் ஒரு 20,000 பேர் வந்து சட்டவிரோதமாக இங்கிலாந்தில் குடியேறி இருக்கிறார்கள். அதை வந்து தி கார்டியன் வந்து சுட்டி காட்டியிருக்கிறது. அடுத்து வந்து ஜப்பானிலிருந்து வரும் ஜப்பான் டுடே பத்திரிகை, அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி, அதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரணும். ஜப்பானில் வந்து ஒரு சுற்றுலா விடுதியில் வந்து ஒரு பிரம்மாண்டமான டிராகன் சிலை வந்து அது பெரிய பேசுபொருளாகிருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த உணவு விடுதியோட சுவரை இடிச்சிட்டு வர மாதிரி அந்த டிராகன் சிலை வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, அதனோட வால் பகுதி வந்து இன்னொரு இடத்த ஆக்கிரமிச்சதாக ஒரு கேஸ் போச்சு. அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த வால் பகுதியை வந்து வெட்ட சொல்லி உத்தரவு போட்டிருந்திருக்கிறாங்க. அந்த வால் பகுதி வெட்டப்பட்டாலும் கூட எங்கள் உணவு விடுதியினுடைய புகழ் குறையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு டிராகன் சிலை வந்து பேசுபொருளாக இருக்கிறது, அதை ஜப்பான் டுடே பத்திரிகை சொல்லுது. அடுத்து அமெரிக்காவிலிருந்து வரும் த நியூயார்க் டைம்ஸ், அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 17 வயது இளைஞன் 2018 வந்து ஒரு பள்ளியில் புகுந்து 10 பேரை சுட்டு கொன்று விட்டான். அதில் என்ன அந்த செய்தி சொல்லுது அப்படின்னா, அந்த 17 வயது பையன் அந்த சுட்டு கொன்றான்ல, பெற்றோர்கள் வந்து அபராதம் விதிக்கணும்னு ஒரு இது இருந்தது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 17 வயது பையனுக்கு துப்பாக்கியை விற்ற நிறுவனத்தை வந்து நீதிமன்றம் பொறுப்பாக்கி இருக்கிறது. அதைத்தான் நியூயார்க் டைம்ஸ் வந்து கவனப்படுத்தி இருக்கிறாங்க.